வினய் மித்ராசிரியில் நாளைக்கு என்ன நடக்கும் வந்து வாங்க வெட்டிங் டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ராம்கிஷாரும் அம்மாவும் அப்போனு பார்த்து மித்ராவும் வினயை ஆசீர்வாதம் வாங்குறாங்க உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாங்க வாசிக்கம்மா நீ என்ன கேட்டாலும் நான் தந்துடுறேன் இன்றைக்கி என் மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக தானே நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு வாசிக்கம்மா வந்து கேட்குறாங்க எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி சொல்கிறாங்க நான் இப்பயே போயிட்டால் கூட சந்தோஷம்னு சொல்கிறாங்க ராம்கி சார் வந்து கடுப்பாகி வினையை வந்து அடிக்கப் போகிறாங்க என்னென்ன நீங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த குழந்தைய போய் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பின்னா அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்னு உனக்கு கேட்கறியா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வீட்டில் மேலே அவனுக்கு மன வார்த்தம் இருக்குது அதனால தானே இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்குன்னு இப்படியெல்லாம் கேட்பானா கேப்பானா வாசிக்கம் அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வாசிக்கு மேடம் மித்ரா வந்து சொல்கிறாங்க ஏன் மேடம் இப்படியெல்லாம் அழுவுறீங்க நீங்கள் இது மாதிரிலாம் அழுதிங்கன்னா நல்லாவே இல்லை சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அதை எல்லோரும் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு ராம்கி சார் வந்து அந்த இடத்துல இருக்காங்க இன்றைக்கி நீ சந்தோஷமாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்டு நீ அள்ளி கொடுக்கணுமா அதை விட்டுட்டு இன்னமும் பேசிக்கிட்டு இருந்தா இப்படி உங்களுக்கு எந்த விதமான ஃபீலிங் இல்லை ஏமா நீ கோவப்படுற நானும் அவனை கண்டிக்கிறதுக்காக அடிக்க போனேல்ல அதையும் மீறி ரகு தான் என்னை தடுத்துட்டான் இல்லாட்டி அவனை அடிச்சிருப்பேன் உனக்கு தெரியாதா நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க அவன் இப்படி பேசுனது என் மனசுக்கு ரொம்பவே வலிக்குது அதுக்காக தான் இத்தனை வருஷம் வந்து அவனை வளர்த்தோமாங்கிற மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க வசதி வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்கள் மாமா சொல்கிற பேச்சு கேளுங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருமே ஆறுதல் படுத்தி பேசுகிறாங்க ஆனால் வாசிங்கி மேடம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அருண் வந்து கடுப்பாய் வினையை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கேட்குறாங்க கார்டனில் ஏண்டாமப்பிள்ள இது மாதிரி பண்ணுற உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இது மாதிரி தான் கேட்பியா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு இது மாதிரி வந்தது அவங்களுக்கே வந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கடா நீ நீ சந்தோஷப்படுறதுக்காக அவங்க ஒவ்வொரு காரியம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கடா நீ காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணுறப்ப நீ எதாவது கேட்ப அவங்க நல்லபடியாக செய்யலாம் நினச்சா நீ அந்த வார்த்தையடா சொல்லி கேட்ப எங்கள் அக்கா வந்து சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சுடா அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை போய் இப்படி பேசி பேசி இது மாதிரி பண்ணுறா உனக்கு கொஞ்சமாவது விவசாயியே இல்லையா நீ சின்னதாக காமெடியாக சொன்னால் கூட எங்கள் அக்காவது தாங்க முடியாது நீ என்கிட்ட அது மாதிரி பேசியிருந்தாலும் எனக்கே கோவம் வரும் உனக்கு எல்லாருமே இருக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே உங்க கூட இருக்கோம் நீ எப்போதுமே வந்து காமெடியாக தான் பண்ணுவேன் எந்த விஷயத்தையும் சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வாட்டி இப்படி நடந்துருக்குனா அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க யார் மேலேக்கும் மித்ராவுக்கும் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் இது மாதிரிலாம் பேசினேன் நான் ஏதோ தவறுதெல்லாம் எனக்கு கோவம் வந்துருச்சு தெரியணே அதனால பேசிட்டேன் இப்படியெல்லாம் பேச மாட்டான் வினைன்னு எல்லாருக்குமே தெரியும் நீ ஏன் பேசுன சொல்லு அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி என்ன துரிய துரி கேட்டுருக்கேன் நீ என்கிட்ட சத்தம் போட்டு பேசலாம் எல்லாமே உனக்கு உரிமை இருக்குது அக்காட்ட பார்த்து பேசு இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா அழுதாங்கன்னா எனக்கு வலிக்கும் பார்த்து நடந்துக்க தான் சொல்லும் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தூங்காமல் கொல்லாமல் கூட இல்லாமல் உனக்காக ஏங்கிக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தாங்களா அவங்க முன்னாடி எப்படா உனால இப்படி கேட்க முடிஞ்சிச்சு மாமா நான் சொன்னது எல்லாமே தப்பு தான் சரி நான் போய் மனுப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வினை வந்து கேட்குறாங்க எமோஷனல் அம்மா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுறேன் என்னது தெரியாமல் பேசிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க வாசிக்க அம்மா வந்து ஏன்ச்சிட்றாங்க வினையும் வந்து ஏந்திரிச்சிடுறாங்க திரிச்சிடுறாங்க தெரிய தெரியாமல் பேசுகிற பேச்சாடான்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா அடிக்கிறாங்க அவனை அடித்தது போதுமா விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி எங்கள் ரெண்டு பேரும் திருப்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனையா பிரச்சனையெல்லாம் இல்லைம்மா நான் ஏதோ ஒரு கோவம் வந்துருச்சு என்ன பேசணும்னு தெரியாமல் அது மாதிரி கேட்டுட்டம்மா எப்போதும் விளையாட்டாக கேட்பேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க இந்த வாட்டி கோவத்தில் கேட்டுவிட்டோம்மா அவ்வளோதான் வித்தியாசங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க சரி இந்த வீட்டில் இந்த மாதிரி ஆனதெல்லாம் இருக்கட்டும் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவரு ஓஏஸ் சாப்பிட போகலாமே வீட்டில் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு குட்டி வேறு பண்ணி பண்ணிவிட்டான் இதெல்லாம் மறக்கணுன்னா வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பெரிய ஓ அப்போன்னு பார்த்து அருண் வந்து கேட்குறாங்க எப்படி மாமா முப்பது வருஷம் ஆனாலும் சோ கேஸில் வச்ச மாதிரி புது தம்பதிகள் மாதிரியே இருக்கீங்களே உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவே வராதா எங்களுக்குள்ளே சண்டை சச்சர்வு நீ தெரியாதில்ல நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் லவ் பண்ணோம் லவ் பண்ண காலத்துலையும் சரி நடுவுலையும் சரி செம்மையாக சண்டை போட்டோம் கல்யாணம் ஆகி மூணே நாளில் அவ்வளோ பெரிய சண்டை அனிமூன் ட்ரிப்பு வேறு போனோம் அங்கே எட்டு நாள் இருந்தோம் சண்டை போகிறதுக்காக மட்டும்தான் போனோம் ஊர்லேருந்து வந்தோன்னே இவரை டைவர்ஸ் பண்ணிட்டா நல்லதுங்கிற மாதிரி கூட தோணுச்சு மாமா உண்மையாவா உண்மையாதான் இதுக்கு நான் போய் சொல்லக்கூடாதுல்ல அதனால தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் என் குரு கிட்ட கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க ஒய்ஃப் கிட்ட தோத்துட்டேன்னு வச்சுக்க என் வாழ்க்கையிலே ஜெயிச்சிடலாம் அதனால் நான் ஒய்ஃப் கிட்டே தோத்துட்டேன் என் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க மாமா சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சார் வந்து மூடி மறைச்சு பேசுகிறாரு என்னை வந்து ஜெயிக்க வைக்கல என்னை ஜெயித்த மாதிரி அவர் நினைக்க வச்சுட்டார் அதுதான் வித்தியாசங்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வாசிக்க மித்ராக்கு அப்பன்னு பார்த்து போன் வருது சந்திரு வந்து பேசுறாங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க நான் தான் சந்துரு பேசுறேன்னு சொல்றேன்ல என்னங்க சந்திருன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் வினை வந்து கேட்டுறாங்க ஓ புதுமாப்பில பேசுறாரா பேசட்டும் பேசிட்டோம் நான் ஏன் கோவப்பட்டேன்னு இப்போ இங்கே இருக்கிறவங்கள்கிட்டயே சொல்ல முடியும் ஆனால் என்ன ஏற்கனவே கேட்டதுக்கு அவ்வளோ வருத்தப்பட்டீங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகப்போகுது ஏன் மேலே தப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க சந்துருவங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தல அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி கட் பண்ணுறாங்க ஓ மேடமுக்கு தனியாக பேசினா தான் ஃபீலிங்கோட பேசுவாங்க போல இருக்குது நம்மலாம் இருக்கும் இல்லை டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குன்னு வினை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து சந்துருக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எப்பிசோட வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்